அத்தனை வீடியோ தான் இருக்குது. நாம் வார்ம் அப் பண்ணுறதுனால நம்மளோட பாடி டெம்பரேச்சர் அண்டு ஃப்ளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். இதனால் என்னென்னா ஃப்ளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆனால் நம்ம பாடியில் வந்து கரெக்டான ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். இப்படி ஆக்சிஜன் நல்லா சப்ளை ஆச்சுன்னா நம்ம பாடி ஆர்கான்ஸ் எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ஒரு ரன்னிங் ஒர்க் அவுட்டோ இல்லை ஜிம் ஒர்க் அவுட்டோ பண்ண வந்து நம்ம உடம்பு வந்து தயாராக இருக்கும். ஸோ அந்த டைமிங்கில் நம்ம வந்து அந்த ஒர்க் அவுட்டை பண்ணும்போது தான் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இன்ஜுரி இல்லாமல் நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும். வார்ம் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் நம்ம பண்ணணும். ஸ்ட்ரெச்சஸ்லேயே ரெண்டு டைப் இருக்குது. அதாவது அந்த டைனாமிக் ஸ்ட்ரெச்சஸ்ம்பாங்க, இன்னொன்று வந்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சஸ். இது ரெண்டும் இருக்குது. டைனாமிக் ஸ்ட்ரெச்சஸ்ங்கிறது நம்ம பாடியோட மூமெண்ட்டோட பண்ணுறது, சின்ன சின்ன மூமெண்ட்டோட பண்ணுவோம். ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சஸ்ங்கிறது நம்ம வந்து ஒர்க் அவுட் எல்லாம் முடிஞ்சிட்டு அந்த கூல் டவுன் மாதிரி பண்ணுறது. அது வந்து நாம் வார்ம் அப் பண்ணுறதுனால நம்மளோட உடம்பு மட்டும் இல்லை, நம்மளோட மனசுமே ரெடியாகும், மைண்டுமே ஸ்ட்ராங்காக ரெடியாகும். ஸோ அதனால் நம்ம வார்ம் அப்பை என்றைக்குமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. வார்ம் அப்னு சொன்ன உடனே என் டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது எனக்கு சின்ன வயசில் ப்ரூஸ்லி படம் ஒன்று, அது பேர் என்ராஜி ட்ராகன் நினைக்கிறேன், என்ராஜி ட்ராகன் அதுதான் நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து ரெண்டு பேர் ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ப்ரூஸ்லியும் இன்னொரு அவங்க ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து வார்ம் அப் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அது எனக்கு புரியலை, எதுக்காண்டி ஃபைட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியலை. ஃபிட்னஸ் ஃபீல்டுக்குள்ளே வரவங்க தான் அது புரிஞ்சது. என்னென்னா ஃபைட் பண்ணும்போது நம்மளோட மசில்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும்போது வார்ம் அப் பண்ணாமல் நம்ம அதை அந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக நமக்கு வந்து நம்ம பாடியில் இன்ஜுரி ஆகும். ஸோ இன்ஜுரி ஆச்சுன்னா அந்த ஃபைட்டில் நம்ம தோற்றுருவோம். இன்ஜுரி ஆச்சுன்னா பிடிச்சிக்கூடும், எங்கேயாவது பிடிச்சிருச்சுன்னா நம்மளால் ஃபைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணு, சாரி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ மசில்ஸை நமக்கு வந்து இன்ஜுரி ஆகாமல் நம்ம வந்து அந்த அந்த ஒர்க் அவுட்டை வந்து நம்மளால் 100% எஃபெக்டிவாக பண்ண முடியும்.